Hi friends, welcome to Tech Thivaravadi. In the video, Hp USI Stylus Patidam Pakaporo. Namma channel kuninga pudusarninga na, namma channel la tech videos, product reviews, product or specification, other features, latest technology and trends in the market. In the madri, pala tech information sa ninga miss panir kuda than anything and na, namma channel la subscribe panikonga. Apadi and the bell icon yum press panikonga. Hp USI Stylus பத்தி ஃபுல்லா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hp USI Stylus அப்படினா என்ன, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டைலஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டைலஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் அண்ட் பென் மாதிரி டச் ஸ்கிரீன் டிவைஸ் ஸ்டைலஸ். ஸ்டைலஸ்னா வேறு ஒன்றுமே இல்லை, டச் ஸ்க்ரீன் டிவைஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு பென் தான். இது நீங்கள் எந்த டச் ஸ்க்ரீன் டிவைஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், லேப்டாப் இது மாதிரி எந்த டச் ஸ்க்ரீன் டிவைஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டைலஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டச் ஸ்க்ரீன் டிவைஸ் யூஸ் பண்ணி ட்ராயிங், டூடில் ஒர்க் ஆர் டிஜிட்டல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதை விட ஒரு ஸ்டைலஸ் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ ஒரு ஸ்மச் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவுட்புட்டும் ப்ரிசைஸ்டாக கிடைக்கும். இப்போ ஹெச்பி யூஎஸ்ஐ ஸ்டைலஸ் பற்றி பார்க்கலாம். யூஎஸ்ஐ ஸ்டைலஸ் அப்படின்னா ஒரு யூனிவர்சல் ஸ்டைலஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த யூஎஸ்ஐ ஸ்டைலஸ் பென்னை நீங்கள் எந்த கிராஸ் டிவைஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் டிவைஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் மல்டி பிராண்ட் ப்ராடக்ட்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்பி யூஎஸ்ஐ ஸ்டைலஸை எந்த டச் ஸ்க்ரீன் டிவைஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை யூஎஸ்ஐ சப்போர்ட் பண்ணுற டிவைஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஹெச்பி யூஎஸ்ஐ ஸ்டைலஸ் பென் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள். இந்த பென்னை வச்சு நீங்கள் எழுதலாம், ட்ரா பண்ணலாம், எடிட் பண்ணலாம், இது மாதிரி எல்லாமே அக்யூரேட்டாக பண்ணலாம். இது ஒரு பென்னோட டிப் மாதிரி தான் ஸ்டைலஸோட டிப்பும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10 mm அண்ட் வெயிட் வெறும் 10 grams தான். ஸோ இது ஈஸியாக எவ்வளோ நேரம் வேணாலும் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம், கஷ்டமே இருக்காது. ஹெச்பி யூஎஸ்ஐ ஸ்டைலஸை எப்படி உங்கள் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ப்ளூடூத் வழியாக உங்கள் டிவைஸையும் ஹெச்பி பென்னையும் பேர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைலஸில் ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் பட்டன் ரைட் கிளிக் ஆர் செலக்ட் பண்ணுறக்கும், பாட்டம் பட்டன் இரேஸ் பண்ணுறக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்பி யூஎஸ்ஐ பென்னோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 20 days வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இதோட சார்ஜிங் டைப் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். இந்த பென்னோட ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா 4096 ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு பேப்பரில் எழுதுகிற மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்லைட்டாக டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பென்னை உங்கள் டச் ஸ்க்ரீன் டிவைஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ லைட் ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். இந்த ஹெச்பி யூஎஸ்ஐ ஸ்டைலஸ் பென்னை ஹெச்பி க்ரோம்புக் X360 அண்ட் அதர் யூஎஸ்ஐ ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்க எந்த டச் ஸ்க்ரீன் டிவைஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்பி யூஎஸ்ஐ ஸ்டைலஸோட டிப்போட டயா பார்த்தீங்கன்னா பென்னோட டிப் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிப் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அண்ட் யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்டைலஸோட டிப்பை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் டிப் ரீப்ளேஸ் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓல்டு டிப்பை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக புது டிப்பை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைலஸ் பென்னோட ப்ரோஸ் என்னென்னு பார்த்தாச்சு, இப்போ கான்ஸையும் பார்த்துடலாம். இந்த ஸ்டைலஸ் பென்னோட கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பாம் ரிஜெக்ஷன் இல்லை. இந்த பாம் ரிஜெக்ஷன் இல்லைன்னா உங்கள் டச் ஸ்க்ரீன் டிவைஸ் மேலே உங்கள் பாமை ரெஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஹெச்பி யூஎஸ்ஐ பென் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டெக் தீவிரவாதி.